நாமத்துள்ள கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த திரை பிரபலங்கள் வந்து நாமத்துள்ள கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க வெளிப்படையாக. அவங்க மனசுக்குள்ளே ஆதரவு இருக்கலாம், அவங்க மனசுக்குள்ள வந்து அவங்க ஓட்டு போடலாம்னு தோணலாம், ஆனால் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் பயம். நாம் ஆதரவு கொடுத்தால் ஆளும் வர்க்கத்திலிருந்து ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நமக்கு பல நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க திரைத்துறையில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு படம் வெளியிடணும்னா அரசாங்கத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் நினைத்தால், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால் அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஒரு படத்தையே பல கோடி ரூபா செலவு பண்ணி வெளியிடக்கூடிய படத்தையே முடக்கி போடலாம் அப்படின்ட்டுருக்கப்ப வெளிப்படையாக முன் வந்து வந்து ஒரு நாம் இனம் சார்ந்த உரிமை பேசக்கூடிய கட்சி, மொழி சார்ந்த உரிமை பேசக்கூடிய கட்சி, தமிழருக்கான ஒரு அங்கீகாரத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்திலே வரல, அதிகாரத்திலே வராமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு செலுத்த மாட்டாங்க, ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப முன் வந்து தானாக முன் வந்து எதுனாலும் பரவாயில்ல, வரக்கூடிய காலத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் மண்ணுக்கு தேவை, அவங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றக்காக வெளிப்படையாக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க சிலர். அவங்கள யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அந்த முக்கிய புள்ளிகள், திரைப்பிரபலங்கள் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஆகணும்ல. இதை பார்த்துக்கிட்டு கூட பிற்காலத்தில் பல திரைப்பிரபலங்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஆதரவு கொடுக்கலாம். இப்போ அதற்காகவா தெரியப்படுத்தணும்ல, அதற்காக தான் இந்த பதிவு மக்களை பார்த்தலாமா. அதற்கு முன்னாடி தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். நம்ம சொன்ன தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி ஆகணும். இன்றைக்கு பல வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க, நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளர்கள் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதில் குறிப்பாக ஐயா வீரப்பனார் அவர்கள், நம்முடைய இல்லைச்சாமியாக இருக்கக்கூடிய வணக்காவலராக இருக்கக்கூடிய ஐயா வீரப்பனார் கூடிய மகளாக இருக்கக்கூடிய வித்யா வீரப்பன் அவர்கள் இன்றைக்கு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஐயாவுடைய நினைவிடத்திற்கு போய் அங்கே வணக்கம் செலுத்தி வீரவணக்கம் செலுத்திட்டு பிறகாக ஒரு காரில் வந்து அவங்க மகிழ்ந்தில் மனு தாக்கல் செய்வதற்காக போகிறாங்க. அது ஒரு புகைப்படம் வந்து சரியான ஒரு புகைப்படம் அதை எடுத்திருந்தாங்க, அதை சமூகத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தேன் பாருங்கள், மறந்துட்டேன். அது எனக்கு மறந்தே அப்படி தோணுதா இல்லை உங்களுக்குலாம் தோணுதா பாருங்கள். யாரெல்லாம் வந்து ஒரு வந்து திருடேன் இந்த 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 ஆளு வர்க்கம் சொல்லுதோ, ஒரு தமிழின முன்னோரை, இந்த மக்களுக்காக போராடியவரை, மலைவாழ் மக்களுக்காக பல நன்மைகளை செய்தவரை இந்த அதிகார வர்க்கம் என்ன சொல்லுது, திருடேன், அவர் திருடிட்டாரு, திருடி திருடி விற்றாரு. நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், அவர் சந்தன மரத்தை வந்து வெட்டி வித்தார்னா வாங்கினவன் எங்கே இருக்கேன், அவனை பிடிச்சியா, அதான் கேள்வி நம்முடைய கேள்வியாக இருக்குது. அப்போ அவரை ஒரு திருட்டு கும்பல் பயன்படுத்தி கொண்டது, நம்முடைய குற்றச்சாட்டு தெரியுமா ஐயா வீரப்பனவர்களுடைய, அவரை வந்து ஒரு திருட்டு கும்பல் பயன்படுத்தி கொண்டது. பிற்காலத்து அவர் தெரியுது இவன் நம்மளை வச்சு நம்ம மக்களுடைய வளத்தை வந்து கொள்ளடிக்கிறான்டா அப்படின்னு திருப்பி அடிக்கிறார் ஐயா வீரப்பன், உடனே வந்து திருடன்ட்டாங்க. அப்போ எங்கள் ஐயா வீரப்பனவர்கள் நிரபராதி, இந்த இடத்துல நாமத்துக்கு வச்சு உறுதியாக நிற்கிறது, உறுதியாக நிற்போம். ஒரு காலத்தில் ஐயா வீரப்பனுடைய புகைப்படத்தையோ தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படத்தையோ வச்சா அதிகார வர்க்கம் எதிர்க்கும், அதை அகற்றும், வைக்கக்கூடாது, தூக்குங்கன்னு அதை அகற்றும். அந்த காலத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து நீ என்ன சொல்கிறனா வப்பண்டா அப்படின்னு சொல்லி வச்சு இன்று வரைக்கும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். பிரபாகரன் என் இனக்காவலன், வீரப்பன் எங்களுடைய வனக்காவலர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை அந்த விஷயத்தை உடச்சி முற்றுமுதாக உடச்சி தமிழ் மக்களுடைய மனசில் போத்தியிருக்கோம். சிலர் சிலர் கேட்குறேன், தம்பி நீ வந்து அந்த சாதி வெறியில் வன்னியர் சாதி வெறியில் வந்து நான் வன்னியரே இல்லைடா, நாயே நான் வன்னியரே இல்லை. இவங்க என்ன தெரியுமா, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை தூக்கி பிடிச்சோம்னா பரையரும்பா, ஐயா முத்துராமலிங்க தேவரை தூக்கி பிடிச்சா தேவரும்பா, ஐயா வீரப்பனாரை தூக்கி பிடிச்சோம்னா வன்னியிருமா. இவங்க இந்த நாய்களுக்கு இதை தவிர எதுவுமே தெரியாது. நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய முன்னோர்களை அத்தனை பேரையும் தூக்கி பிடிப்போம், உனக்கு எரிதுனா எரியட்டும், எரிதிரி மாலானே ஃபேனை 18 கூட வச்சுக்க, 22 வச்சுக்க, 50 கூட வச்சுக்கலாம், அப்படி ஒரு ஃபேனோட தயாரித்து கூட வச்சுக்கிட்டு படுறா வேணே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருந்த காலகட்டத்தை உடச்சி அந்த அத்தனையும் தகர்த்து எரிந்து எங்கள் ஐயா என்னுடைய வனக்காவலர், எங்களுடைய வனக்காவலருங்கிற ஒரு நிறுவி பொது வழியில் ஒரு காரில் பெரிய புகைப்படமாக போட்டுக்கிட்டு எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் வந்து மேலே வந்து நின்றுக்கிட்டு அப்படி வராங்க பாருங்கள். அந்த அந்த மீசையோட முறுக்கு, அந்த பெரிய மீசையோட வீரப்பனுடைய புகைப்படத்தை, அந்த ஐயாவுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அப்படி காரில் வராங்க பாருங்கள். இந்த பதாக வச்சு வராங்க பாருங்கள். பின்னாடி ஆளுங்க புலிக்கொடி பறக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சாங்கை போடுங்களேன், அலப்புற கலப்புறம் தலைவர் நிரந்தரம் கேட்டு பாருங்கள். அப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்மளோட பகிர்ந்துக்கு விரும்புனேன், சொல்லியாச்சு. அடுத்த விஷயத்துக்கு வருமா, திரை பிரபலங்களை வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியை வந்து ஆதரிக்கிறது அரிதினும் அரிது. ஏன்னா அவங்களுக்கு சொன்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாவாங்க, அதனால் வந்து வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் முன் வந்து தைரியமாக ஆதரவு கொடுத்த சிலர் வந்து நான் அவங்கள்ட்ட குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக இயக்குனர் சேரன் அவர்கள், அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாம் தமிழ் கட்சியுடைய பதிவுக்கு வந்து கோட் போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருனா, அதிமுக வேட்பாளர்கள் ஒவ்வொரும் சொல்லும்படியான தனி அடையாளங்களோடு இருப்பதும் செயல்படுவதும் வரவேற்கத்தக்கது. அரசியலில் புதியதாய் பாய்ந்திருக்கும், மலை வெள்ளமாய் களமிறங்கியிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். படித்தவர்களாகவும் சமூக அறிவு படைத்தவர்களாகவும் இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு
நாம் தமிழ் கட்சியை வாழ்த்திருக்காரு. இது பார்த்தாலும் தெரியுது ஆதரவு கரம், ஆதரவு கரம் நீட்ட மாதிரி தான், நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறான்டான்னு கரம் நீட்டி பிடிக்கிறார். அவ்வளோதான். மகிழ்ச்சி. இயக்குனர் சேரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் சுரேஷ் காமாஜி அவர்கள், அவர் தமிழின் அடையாளங்களை தொலைத்து வருகிறோம், தொலையாத கனவுடன் களம் காணும் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள், வெள்ளட்டும் இப்படை அப்படின்னு வெளிப்படையாகவே நாம் தமிழ் கட்சிக்கு பொது வழியில் ட்விட்டரில் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அண்ணன் சுரேஷ் காமாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றியும். அடுத்தபடியாக இவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் ஒருபடி மேலே போட்டாருங்க, மேலே போயிட்டார். நம்ம நாம் தமிழ் கட்சி சேர்ந்த குளத்தில் சுதன் இருக்கு அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து களப்பணியர்கள் தயாராகிட்டாங்க, பேச்சாளர்கள் தயாராகிட்டாங்க, சமூக வலைதளத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் பற்றாக்குறையாக இருக்குது, நிதி தான் பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ நீ சின்ன தயாராகிச்சா அப்படிங்கக்கூடாது. வருவார் என்ன, அவர் என்ன கட்சி வந்து பொறுமையாக இருங்க, சொல்கிறேன் அதை பற்றி. பற்றாக்குறையாக பொருளாதாரம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு போட்டுருக்காரு ட்விட்டரில், எக்ஸ் தளத்தில். அதற்கு கோட் போட்டு ஒரு பதிவு போகிறாப்புல பிரசாந்த், இவர் தெரியும் பிரசாந்த் உங்களுக்கு யாரும் தெரியும், அவர் பிரபல யூடியூபர் மூவி ரிவ்யூவர். அவர் வந்து ஒரு பதிவு போகிறார், என்னென்னா 5000 ரூபா நன்கூட செலுத்திட்டாருங்க நாம் தமிழ் கட்சிக்கு. செலுத்திட்டு அந்த நன்கூட ரசீதை போட்டு நேர்மையாய் சண்டை செய்யும் என் மக்களுக்காக என்னால் இயன்றதுன்னு போகிறார். ஒருபடி மேலே போட்டார்ல. மகிழ்ச்சி. பிரசாந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும், மகிழ்ச்சியும். பிரசாந்த் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக வந்து பிக் பாஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படில, நம்ம அசீம் அவர் இவர் இதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டார். என்ன செய்கிறாருன்னா, வெளிப்படையாக நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாருங்க. கட்சியில் அதாவது கட்சியில் வந்து அவங்க கட்சி சார்ந்தவங்க வந்து நம்ம நிற்கிறோம்னா வேற. அவர் வந்து ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம், ஒரு நல்ல ஒரு அடையாளப்பட்டவர் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் வெளிப்படையாக வந்து நிற்கிறாரு அப்படின்னா அது போட்டுத்தரக்குரியது. எத்தனையோ பேர் பார்த்து பயப்படுவாங்க, நாம் தமிழ் கட்சிக்கு போனோம்னா நமக்கு இந்த பட வாய்ப்புகள் வராது, அந்த பட வாய்ப்புகள் வராது, நம்ம படத்துக்கு வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடையை போட்டுருவாங்க, சீமானுக்கு ஆதரவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தயங்குவாங்க. ஆனால் வெளிப்படையாக வந்து ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவர் வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும்போது, எந்த வேட்பாளர்னா திருப்பெரும் புதூர் வேட்பாளர் வந்து மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப அசீமும் கூடவே போயிருக்காப்லங்க. பாருங்க, அசீம் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டுருங்க. சின்ன என்னன்னு இப்போ கேட்காதீங்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு சின்ன என்னன்னு தெரிஞ்சிடும், அதனால் அது வரைக்கும் பொறுத்துருங்க. அப்போ இந்த மாதிரியான சில திரைப்பிரபலங்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் இதுவரைக்கும் நாம் பார்த்தது பார்க்காம கூட சில இருக்கலாம், வரக்கூடிய காலங்களில் கூட அவங்க நான் கண்ணில் படிச்சுன்னா எடுத்து நான் அதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ திரைப்பிரபலம்லாம் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறானா, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவர்கள் வந்து அவர் வந்து உங்கள் திரைத்துறையில் இருக்காங்க. நான் சொல்ல மறுபடிஞ்சுறேன், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஆதரவே கொடுக்க மாட்டாங்க பொதுவில், ஏன்னா பிரச்சனைகள் வரும், சிக்கல் வரும்னு. அதெல்லாம் தெரிஞ்சும் எம் மக்கள், எம் மொழி, எம் இனம், அதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு முன்னாடி வந்து நின்று ஆதரவு நீட்டுறாங்கன்னா, ஆதரவு கரம் நீட்டுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினாதான் அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கள, அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் சேரும், அவங்களும் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதன் மூலமாக இப்போ கொண்டு போய் சேர்ப்போமே, இதன் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுங்க, உங்களை இது தமிழ்நாடு, தமிழ் மாநிலம், இது வந்து தமிழ்நாடு நம்முடைய மாநிலம், தமிழர்களுக்கான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை ஒரு தமிழர் ஆள்கிறாரா? தமிழர் ஆண்டால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார்ல. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் குடிகள் எத்தனை பேருக்கு திமுகவுடைய அந்த 21 சீட்டில் எத்தனை பேர் தமிழர்கள் கொடுத்துருக்காங்க, தமிழ் குடிகளுக்கு கொடுத்துருக்காங்க? நாம் தமிழ் கட்சி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்கிறத அடுத்த காணொலியில் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாஜக எத்தனை பேர் கொடுத்துருக்கு? பாஜக கொடுக்கும், பாஜக சமூகலாம் கிடையாது. இங்கே இருக்கிற சாதி கட்சிகள்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு எல்லா ஓட்டையும் வாங்கணும்னு கொடுக்கும். ஏன்னா திடீர்னு வந்து கொடுக்குறாங்கல்லங்க, இத்தனை வருஷமாக கிழிச்சிட்டு இருந்தா பாஜக கேட்க தோணும்ல. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சமூக பிரதிநிதித்துவம் அனைவருக்கும் அனைத்து அதற்கான இடஒதுக்கீடு கொடுக்குற விதத்தில் எல்லாத்தையும் கொடுக்குது நாம் தமிழ் கட்சி. இது கொள்கை. இதே போல் பாஜக கொடுத்துருக்கா பாஜக திடீர்னு வந்து இப்போ ஜாதி கட்சிலாம் சேர்த்துக்கிட்டு இந்தாப்பா அப்படிங்கிறது. உடனே சமூக நீதி பேசிடுவா இவங்கெல்லாம் வந்து, பாஜக சமூக நீதி பேசுதுன்னு. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க மக்களே, தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, தமிழர் உரிமைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, தமிழர்களுடைய இறையாண்மைக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, முதலாவதாக குரல் கொடுப்பது அண்ணன் சீமான் அவர்களாக தான் இருக்கும், நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும். சீமான் தம்பிகள் தான் வந்து போராட்டத்தில் நிற்பாங்க. என்னுடைய மதம், என்னுடைய சாதி, என்னுடைய சுயலாபம் எதுவுமே யோசிக்காமல் பொதுநலம், 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 மக்கள், எம் இனம் அப்படின்னு நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது சீமான் தம்பிகள் தான், பிரபாகரன் பிள்ளைகள் தான், நாம் தமிழர் கட்சி தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த தமிழ் தேசிய பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய உடனே தமிழ் தேசிய பேருக்கு நான் சொல்லிடுறாங்க, இதுதான் உண்மையிலே பெரிய பெரிய இயக்கமான பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆதரவு கொடுங்க. நான் தமிழர்கிட்ட கேட்குறேன், பெருமொழிக்காரங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியை பற்றி, அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து நல்லா சிந்திச்சாங்கன்னா
நாம் தங்கச்சிக்கு வாக்கு செலுத்தணும் நினைச்சாங்கன்னா தாராளமாக போடுங்க. உங்களை வந்து வேணாம்னு சொல்லலை, உங்களை அவங்களும் அடிச்சலாம் வரட்ட போகிற கிடையாது. நான் உரிமையாக எம் இனத்து சொந்தக்காரங்கிட்ட நான் கேட்குறேன், உறவுகளை வரக்கூடிய தேர்தலில் நாம் தங்கச்சிக்கு ஆதரவு கொடுங்க. சின்ன என்னப்பா சின்ன எப்பப்பா வரும் கேட்குறீங்களா? சின்னம் நாளைக்கு இல்லைனா நாலு கழிச்சுக்குள்ள என்ன சின்னம் தெரிஞ்சிடும் நமக்கு அறிவிச்சிருவாங்க. இப்படியா போதுமா இவ்வளோ சொல்ல முடியாது அப்டேட் இப்போதைக்கு. மேல் இடத்துலேருந்து நமக்கு தகவல் சொல்லாமல் நான் சொல்ல முடியாது. நாளை அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெண்டே நாள் தான், அதுக்கப்புறம் இதுவே கிடையாது. ரெண்டு நாளுக்குள்ளே என்ன சின்னம் தெரிஞ்சிடும். இத்தனை நாள் பொறுத்துட்டீங்களா? ரெண்டு நாள் பொறுக்க மாட்டீங்களா? என்னை மட்டும் திட்டுறீங்க? எப்படா சின்னத்தை தருவாங்க சொல்கிறாங்கள வாங்கிக்கலா அப்படின்னு நான் என்ன பண்ணுறது? நானும் உங்களை மாதிரி தானே இருக்கேன். அப்டேட் வந்தால் அவனுக்கு கொடுக்க போறியா? ஏயா கொள்றீங்க. நாளைக்கு சின்ன வந்துட்டால் முதல் அப்டேட் நான் தான் கொடுப்பேங்க. வெறித்தனமாக இருக்கேன். என்ன சின்ன வருதுன்னு பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங்.